விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைன் படிக்க ஆண்ட்வி ஸ்கூல் ஆஃப் டிசைன். காஞ்சிபுரம் பச்சைய பாஸ்டல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெல்லூர், திருவண்ணாமலை. தமிழக முதல்வர் தளபதி மட்டும்தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. மக்கள் ஆதரவு இருக்குங்க. தளபதி குடி ஏறியாச்சு. தளபதி தான் 2026 முதல்வரா இருப்பார். கொள்கையும் கோட்பாடும் மாநாட்டுல விரைவில் எல்லாமே தளபதி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு தனி மனிதனா இவ்வளவு படையை எடுத்துட்டு போயிருக்கிறாருன்னு நினைச்ச உடனே எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. அந்த பயம் தான் எல்லாருக்குமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. பெண்ணுக்கு சம உரிமை இருக்கு. பெண்கள் மதிக்கப்பட இடம் நம்ம தமிழக வெற்றி கழகமா இருக்கு. தளபதி சரிசமமா பெண்களை மதிக்கிறாரு, பெண்களுக்கு உரிமை கொடுத்திருக்காரு. தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு எங்களுடைய மாநாடு மிக விரைவில் தளபதி அவர்களாக அறிவிக்கப்படும். அன்னைக்கு எங்களுடைய கேள்விங்களுக்கு எல்லாருக்குமே, மத்தவங்க கேட்கிற கேள்விங்க எல்லாருக்குமே தளபதி அன்னைக்கு பதில் கொடுப்பாரு. மக்களுக்கு சேவை பண்றதுக்கு நாங்க இறங்கிட்டோங்க. மக்கள் தாங்க எங்களுக்கு முக்கியம். ரசிகரா நீங்க எனக்கு இருந்தீங்க. உங்களால நான் வளர்ந்த நீங்க கொடுக்கறது தான் எல்லாமே. இன்னைக்கு நான் மக்களுக்கு சேவை பண்றதுக்காக திரையுலகிலே அவரை விட்டுட்டு வராரு. தலைவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு. அந்த மாதிரி தமிழகம் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் இறங்கிட்டாரு. யாரு நினைச்சாலும் நடந்தாலும் அவருடைய முடிவுல அவர் மாற்றத்தை எடுத்து கொடுக்க மாட்டாரு. தளபதி தளபதி தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். தளபதி எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக நாங்கள் எடுத்துருக்குறோம். தமிழ்நாட்டுக்கே அவர் தான் ஒரு பொக்கிஷம். தமிழக வெற்றி கழகத்தை கட்சியாக, மக்கள் இயக்கத்தை இருந்ததை கட்சியாக மாற்றி கொடுத்துருக்காரு. நாங்கள் இதில் முதல்ல நிர்வாகியாக இருந்தோம், ரசிகராக இருந்தோம், ரசிகராக ஒரு நிர்வாகியாக வந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு கட்சி கழகத்தில் எனக்கு தளபதி அவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு இடத்த கொடுத்துருக்காரு. மாநில அளவுக்கு தளபதி கூடவே பயணிக்க மக்கள் சேவை பண்ணுறதுக்கு என்றைக்கும் ஒரு என்னையும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது தளபதிக்கும், பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் அவர்களுக்கும், பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்களுக்கும், மற்றும் இருக்க நிர்வாகிகள் எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல ரொம்ப பெருமையாக நான் சந்தோஷமாக நன்றி சொல்லிக்கிறேன். கட்சி இன்றைக்கியோட மெயின் ஃபஸ்ட்டு கட்சி நமக்கு பிப்ரவரி 22 நமக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. 2 ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. இப்போ எங்களுக்கு வந்து இந்த கட்சி கொடியும் பாட்டும் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதில் அந்த ஒவ்வொரு அந்த பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அர்த்தமும் எல்லா மக்களுக்கும் அது என்னென்னு புரியும். தளபதி விரைவில் கொள்கை என்ன, நம்மளுடைய கோட்பாடு என்ன, தமிழக மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ பேர் இந்த கூட்டம் வந்திருக்காங்கன்னா தளபதிக்காக தான். அது வந்து அந்த கொள்கையும் கோட்பாடும் மாநாட்டில் விரைவில் எல்லாமே தளபதி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் கொள்கையும் கோட்பாடும் தனி மனிதனாக இல்லாமல் இவ்வளோ பேர் அவர் கூட இருக்கிறோன்னா அவருடைய உண்மையான கட்சியின் பலத்தை நாங்கள் எடுத்து கொடுத்து கண்டிப்பாக நாங்கள் வரவேற்பு கொடுத்து நாங்கள் எடுத்துக்குவோம். மக்களுடைய சப்போர்ட்டு, மக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குங்க. கடந்த 15 நாங்கள் வந்து மக்கள் இயக்கமாக வந்து எல்லா நல்லதிட்ட உதவி பண்ணிட்டு தான் இருக்கோம். மக்களுக்கு ரீச் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு தலைவனாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு மக்கள் தயாராக உள்ளார்கள். அது 2026 தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்றதுக்கு நிரூபிக்கிற ஒரு கூட்டமாக தான் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். விரைவில் எல்லாருமே மக்களும் அதை தெரிஞ்சுக்குவாங்க. மக்களும் நல்லா பார்த்துட்டு தான் இருக்காங்க. 2026 தளபதி முதல்வராக இருக்கிறது தான் கரெக்டான ஒரு முடிவுன்றது எல்லாருக்குமே தெரியுன்றது. மக்களுடைய ஆதரவு இருக்குங்க. மக்களுடைய ஆதரவு தான் தளபதிக்கு எப்போவுமே. நாங்கள் வந்து ரசிகராக இருந்து தான் நிர்வாகியாக மாறியிருக்கோம். இன்றைக்கி மக்களுடைய ஆதரவு தளபதி கண்டிப்பாக இருக்குது. 2026 முதல்வரை தளபதி தான். பெண்களுக்கு எந்த மாதிரி இந்த கட்சி வந்து பொறுப்புகளும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. நான் ஒரு இஸ்லாமிய பெண். 22 நான் வந்து தளபதியோட, நான் சின்ன வயசுலேருந்து தளபதியோட ரசிகராக இருக்கேன். 22 நற்பணி மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக மாற்றி இன்றைக்கி தமிழக வெற்றி கழகமாக எடுத்துட்டோம்னா பெண்ணுக்கு சம உரிமை இருக்குது. பெண்கள் மதிக்கப்பட இடம் நம்ம தமிழக வெற்றி கழகமாக இருக்குது. தளபதி சரிசமமாக பெண்களை மதிக்கிறாரு, பெண்களுக்கு உரிமை கொடுத்துருக்காரு. அதனால தான் நான் இவ்வளோ வருஷம் நான் வந்து அவர் கூட நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னும் மேலும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே அவருக்கு ரசிகராக இருக்காங்க. எல்லாருமே கட்சியில் வந்து உறுப்பினராக சேர்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ லட்சக்கணக்கில் உறுப்பினர் போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக 2026 எல்லார் கையிலையும் தளபதி உறுப்பினர் கார்டும் இருக்கும். தளபதி தான் முதலமைச்சர்ன்றது பெண்மணிங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கு பலம் இருக்குது. மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது? மக்கள் எந்த அளவுக்கு தளபதி ஏற்றுக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
கண்டிப்பாங்க ஏத்துக்கிறாங்கன்னு இல்லை, அவங்க தான் இப்போ எல்லாமே தளபதிந்தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு மீடியாலேருந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்கோம், எல்லா நலத்திட்ட உதவி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கட்சிக்காரங்க யாருமே என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு மக்கள் எதுவுமே ஆராய்ஞ்சதில்ல. ஆனால் தளபதி ஒரு இடத்துல ஒரு விஷயத்த ரசிகர் பண்ணுறாங்கன்னா, ஒரு நிர்வாகி பண்ணுறாங்கன்னா, அது தளபதி இடத்துல தான் பண்ணுறாங்கன்றதுக்கு நிரூபிக்கிறத எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். பேஸ்மெண்ட் நாங்கள் கரெக்டாக வச்சுட்டோங்க, பில்டிங் நாங்கள் ஏற்றிட்டோம். 2026 தமிழக முதல்வர் தளபதி மட்டும்தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மக்கள் ஆதரவு இருக்குங்க, மக்கள் அடித்தனமான இருந்த மக்கள் எல்லார் இடத்துலையும் எல்லா இதயத்திலையும் தளபதி குடி ஏறியாச்சு. தளபதி தான் 2026 முதல்வராக இருப்பார். வளர்ச்சியை தடுக்கவோ இல்ல பயமோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதனாலதான் நமக்கு வளர்ச்சி வந்து வளர்ந்துட்டாங்கன்றது, ஒரு தனி மனிதனா இவ்வளவு படையை எடுத்துட்டு போயிருக்கிறாருன்னு நினைச்ச உடனே எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. அந்த பயம் தான் எல்லாருக்குமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. இன்னும் நாங்க யாருக்கும் நாங்க வந்து பயப்பு இல்லை. நாங்க இன்னும் இறங்கி தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற நிர்வாகிகளோ ரசிகர்களோ பொதுமக்களோ தளபதிக்கு ஆதரவு இருக்கிற வரைக்கும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு எங்களுடைய மாநாடு மிக விரைவில் தளபதி அவர்களாக அறிவிக்கப்படும். அன்னைக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாருக்குமே, மற்றவங்க கேட்குற கேள்விங்க எல்லாருக்குமே தளபதி அன்னைக்கு பதில் கொடுப்பார். தமிழ்நாடு மாநாட்டில் தான் எல்லா விஷயமும் தளபதி கொடுப்பார். இப்போ நிறைய பிரச்சனைகளோ இதெல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய நினைக்க ஒரே வார்த்தை என்னவா இருக்கும்? நல்ல தலைவர் வராரு, அதை நீங்கள் வரவேற்பு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் தடை பண்ணாமல் இருந்தாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லது நினைக்கிற இடத்துல அவர் பண்ணுற விஷயத்த நீங்கள் தடை பண்ணுறீங்க, நீங்கள் தடை பண்ணாலும் நாங்கள் ஜெயிச்சுட்டு தான் வரோம். வெற்றி நிச்சயம் சொன்ன மாதிரி தலைவர் கண்டிப்பாக எல்லாமே நாங்கள் வெற்றியோடு தான் எடுத்துகிட்டு வருவோம். அதுக்காக தான் தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு எங்களுடைய தலைமை கொடுத்துருக்காங்க. அதனால் தளபதி எப்போவுமே வெற்றி தான், தளபதினாவே வெற்றி தான். 2026 தளபதி நிற்க போகிறாரு, ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போட்டு நாங்கள் உட்கார வச்சுட்டோம். அவர் நின்று ஜெயிச்சு எல்லாரும் இதுவும் பார்க்க போகிறாரு. மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு நாங்கள் இறங்கிட்டோங்க, மக்கள் தாங்க எங்களுக்கு முக்கியம். அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, ரசிகரா நீங்க இன்னைக்கு இருந்தீங்க, உங்களால நான் வளர்ந்த, உங்க நீங்க கொடுக்கறது தான் எல்லாமே. இன்னைக்கு நான் மக்களுக்கு சேவை பண்றதுக்காக திரையுலகிலே அவர் விட்டுட்டு வராரு. எவ்வளவோ நடி எவ்வளோ டைரக்டருங்க ஃபீல் பண்றாங்க, அவரை வச்சு சம்பாதிச்சிருப்பாங்க, அவரை வச்சு பேரும் புகழும் எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு எல்லா டைரக்டரும் ஃபீல் பண்றாங்க, இவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ எங்களை விட்டு போறாருன்றதுக்காக எல்லாருமே வந்து வருந்தி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனா அதுக்காக நாங்க வந்து தலைவரை விட்டு கொடுக்க முடியுமா? தலைவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு. அந்த மாதிரி தமிழகம் நல்லது பண்ணோன்னு சொல்லிட்டு அவர் இறங்கிட்டாரு. அது யார் நினைச்சாலும் நடந்தாலும் அவருடைய முடிவில் அவர் மாற்றத்தை எடுத்து கொடுக்க மாட்டாரு. தளபதி தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் இயக்கம், பல வருஷம் போராட்டம், ஒரு நிர்வாகியாக இருந்து ரசிகராக இருந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கும் போது, இன்றைக்கி இந்த கட்சி கொடியை வந்து லான்ச் பண்ணும் போதும் இந்த பாடலை வந்து வெளியிடும் போதும் எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது? ரொம்ப சந்தோஷங்க. இதுதாங்க எங்களுடைய வெற்றியே, முதல் ஆரம்பம் கட்சி எங்களுது. இன்றைக்கி வந்து கட்சிக்கு ஒரு நேம் நாங்கள் வச்சுருந்தோம். இன்றைக்கி கொடியை அறிமுகப்படுத்திருக்கோம், பாடலை அறிமுகப்படுத்துகிறோம். அடுத்தது மாநாடு தாங்க. மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அந்த மாநாட்டில் எங்களுடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே நாங்கள் அறிவிச்சிட்டோம்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. சராசரி இருக்கிற மக்களே வந்து எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சிட்டு அவங்க 2020 சைலண்டாக இருந்து 2026 அவங்களுடைய விஷயத்தை அவங்க என்ன கொடுக்க போகிறாங்கன்றது நீங்கள் எல்லாரும் இதே மீடியா இதே நியூஸ் சேனல் இதே எல்லாமே தளபதியோட பேரும் புகழும் எடுத்துட்டு தான் போகிறீங்க, பார்க்க தான் போகிறோம். எல்லாமே தளபதியோட புகழ், எல்லா புகழும் தளபதிக்கே சேரும். வாழ்க தமிழக வெற்றி கழகம். 2026 எம்எல்ஏவா பார்க்கலாமா? நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேனே தளபதியால் தாங்க, புரியுதுங்களா? நான் வந்து தளபதி கூட டிராவல் பண்ணிட்டு வரணும் தான் நினைக்கிறேன். எனக்கு பொறுப்போ கட்சியோ எனக்குன்றதுல அவர் கூட அவர் கொடுக்குற சேவையில் என்னுடைய பங்களிப்போ நாங்கள் இருக்கணும், மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக நாங்களும் இருக்கணும்னு, என் பங்களிப்பு அதில் இருக்கணும், என் கஷ்டம் அதில் இருக்கணும், என் உழைப்பு அதில் இருக்கணுன்றது தான் நான் நினச்சிட்டு இந்த வரைக்கும் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொடுத்துருக்குற மிகப்பெரிய வெற்றி நான் உண்மையாக இருக்கேன். தளபதி தான் எங்களுடைய எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அவருக்காகவும் தலைமைக்காகவும் நாங்கள் எப்போவுமே நன்றி விசுவாசத்தோடு நன்றி கடனோடு நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். மக்கள் சேவை பண்ணுறதுக்காக ஒரு கூட்டத்தை நாங்கள் அமைச்சிருக்கோம். இந்த கூட்டம் எப்போவுமே நாங்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோன்றது தான் எங்களுடைய வேண்டிய நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் எடுத்துக்கிறோம். தவிர நாங்கள் எம்எல்ஏ ஆகவும் போஸ்டிங் வாங்குவோன்றது இது இல்லைங்க. தளபதி கூட நாங்கள் இருக்கணும், அவருடைய கை ஓங்கணும் போது நான் எங்களுடைய கையும் சேர்ந்து அதில் ஓங்கணுன்றது தான் நாங்கள் இதுவாக இருக்கிறோம்.
இன்னும் தினத்தில் வந்து தளபதி உங்க பக்கத்தில் உட்காந்து அக்கா ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாரு, ஏதோ பேசிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன், என்ன பேசினாரு, என்ன சொன்னார்? இல்லை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, கேஷுவலாக பேசுன மாதிரி தான் பேசினாரு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஃபேமிலி எப்படி இருக்காங்க, அதுதான் கேட்டாரு. மற்றபடியெல்லாம் வேற இல்லை. அது ஜென்ரலாக எல்லாருமே அவர் வந்து முதல்ல விசாரிக்கிறது குடும்பம் எப்படி இருக்கு, ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க, அதை தான் விசாரிப்பார். தொழில் எப்படி பார்க்குறீங்க, எப்படி போகிறீங்க, அதை தான் கேட்பார். அதுக்கு அடுத்தது எல்லாமே சொல்லியிருக்குது, முதல்ல தொழிலை பாருங்கள், அதுக்கப்புறமா குடும்பத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சேவை பண்ணுறதுல இறங்குங்கன்னு எங்களுக்கு தளபதி அந்த அறிவுரை தான் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் வந்து எல்லாமே தளபதி அந்த அறிவுரை தான் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். மற்றபடி வேற எல்லாம் எதுவும் இல்லை. எப்பவுமே நார்மலாக பேசுகிற மாதிரி, எல்லாருக்கிட்டும் பேசுகிற மாதிரி, ரசிகரங்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நம்மக்கிட்டயும் அந்த மாதிரி தான் பேசியிருக்கார். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வி ஸ்கூல் ஆஃப் டிசைன், காஞ்சிபுரம் பச்சையப்பாசல்ஸ், சென்னை காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.